மாமிசம் சாப்பிடுவதால் ஏற்படும் விளைவுகளை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கருப்பையில் இருக்கும்போது மதம்னா கொழுப்பு, கொழுப்பு நீர் அதிகமாக இருந்தால் புலால் உண்டுகின்ற மக்கள் வெந்நெய் பால் புலால் உண்டுகின்ற மக்களுக்கு கொழுப்பு மிகுதியாக இருக்கு. கருப்பையில் தங்கியிருந்தால் என்னாகும்? பிள்ளைய வளர்ச்சியை கெடுத்து விடும். அது மும்மதி தன்னுள் அம்மதம் கெடுத்து, மும்மதம் தன்னுள் அம்மதம் கெடுத்து அப்படின்றத சொன்னால் அங்கே அது உள்ளே அந்த கொழுப்பு சத்து என்ன செய்யும்? கருப்பையில் உள்ளே இருந்து அந்த பிள்ளை வளர்ச்சியை கெடுத்து விடுனார். மும்மதி தண்ணியில் அம்பதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும். இந்த இரு நாலு மாதம் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும். அப்போ கண் இருக்காது. நான்கு மாத குழந்தை கருகு கழிக்கிற குழந்தைக்கு கண் இருக்காது. அங்கே இருட்டு சூடு இருக்கும். இந்த கண்ணே இல்லை, அப்போ இருட்டு இருக்கு. பேரிருள் இருன்னு சொல்லாமல் பேரிருள் பிழைத்தும். நான்கு மாத நாலு மாதத்தில் கருப்பையில் குழந்தைகளுக்கு கண் பார் கண் இருக்காது. அப்போ அப்போ இருட்டை இருட்டில் கடந்து அல்லல் பட்டும். இப்போ ஆசான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படியெல்லாம் தப்பித்த வந்துட்டான், இப்படிலாம் தப்பிச்சிங்க, அதான் நானும் தப்பிச்சிட்டேன், நீங்களும் தப்பிச்சிருக்கீங்க, ஆனால் இன்னும் தப்பிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. அதுக்கு தான் சொல்லிட்டு வரார். மும்மதி தன்னுள் அம்பதம் பிழைத்தும், ஈரிரு திங்களில் பேரூரில் பிழைத்தும், அதெல்லாம் பிழைச்சிட்டேன். அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், அஞ்சு மாதத்தில் முஞ்சுதல், முஞ்சுதல்னாக்கா அது சாதல்னு அர்த்தம், முஞ்சுதல்னா சாதம். அஞ்சு திங்கள் வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும், ஆறு திங்களில் ஊரடல் பிழைத்தும். நான் ஆறு திங்கள் என்ன அவயங்கள் பிரியும், கண் காது மூக்கு அப்படி அவயங்கள் பிரிந்துக்கிட்டே ஊரடல். ஆறு திங்களில் ஊரடல் பிழைத்தும். ஊரை ஊரை அதிகமான தாய் சத்து, அதாவது தாயான தாய் வந்து அளவான உணவு சாப்பிடும்போது பிள்ளை வந்து அதிகமாக உப்பாது. அளவு கடந்து உணவுப் பொருள் கொழுப்பு சத்து உள்ள உணவுப் பொருள் சாப்பிட்டா பிள்ளை ஊற ஆரம்பிச்சிடும். அப்போ ஊற ஆரம்பிக்கும் போது பிரச்சனை வரும். ஆறு திங்களில் ஊரடல் பிழைத்தும், ஏழு திங்களில் தால் புவி பிழைத்தினார். அதனை தாள் புவியினார். ஏழாவது மாதம் வர ஏழு மாதம் நடக்கும்போது மேடு பள்ளத்தில் தாய்மார்கள் மெதுவாக போயிட்டு வரணும். பள்ள மேடில் படி இறங்கப்பார். அவரெல்லாம் வந்து அந்த பெருமாமலைக்கு போகிறது ஒரு உயரமான இடத்துக்கு போயிட்டு கீழே இறங்குறது எல்லாம் இருக்கக்கூடாது. ஏழு மாதம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்பொழுது கட்டுப்பாடாக இருந்தாகணும் அந்த இடத்துல. ஏழு திங்களில் தாள் புவி பிழைத்தும், மேடு பள்ளங்களில் நிதானமாக பெண்கள் நடத்துக்க வேண்டும். அப்படியே தாய் ஒரு சேர்ந்து நடந்தாலும் என்னை படைத்த கடவுள் என்ன செய்கிறான், பாதுகாப்பு தந்திருக்கிறான். சில பெண்களுக்கு இருப்ப மாதப்பொழு காலத்தில் கீழே விழுவார். இருந்தாலும் தலைவன் ஆசையால் தப்பித்து விடுவார். ஏழு திங்களில் தாழ்வு படைத்தும் தப்பிச்சிட்டேன். அதுலேயும் தப்பிச்சிட்டேன். ஒன்றாம் திங்கள், இரண்டாம் திங்கள், மூன்றாம் திங்கள், நாலாம் திங்கள், அஞ்சு ஆறுலேருந்து தப்பிச்சிட்டேன். ஏழாவது திங்கள்லேயும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும்போது அதுலேயும் தப்பிச்சிட்டேன். எட்டு திங்களில் கட்டமும் படைத்துட்டேன். ஒரு கட்டம்னா கஷ்டம். எட்டு திங்களிலும் ரொம்ப தாயும் அல்லல் போடுவாள். எட்டு திங்களில் கட்டம் பிழைத்தும், ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.